Hi friends, welcome back to our channel Recipe Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சட்னி தாங்க பார்க்க போறோம். வெங்காயம், தக்காளி எதுமே தேவையில்லைங்க. ரொம்பவே ஈஸியாவும் பட் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு pan வெச்சிருங்க. pan ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் oil விட்டுருங்க. 2 டேபிள்ஸ்பூன் oil விட்டுருங்க. oil ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உளுந்து வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு தேவையானதை செய்றேன். நீங்க 2 பேர் என்னும்போது அது கால்குலேட் பண்ணி குறைச்சுக்கோங்க. உளுந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் 1/2 கப்புக்கும் குறைவானதை சேர்த்திருக்கேன். சோ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா அது பொரியணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ரேஷன்லயே கிடைக்குதுங்க இந்த வேர்க்கடலை. சோ இப்போ வந்து அத நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரியும். நமக்கு அந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நல்லா தோல்லாம் வந்து உரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடைச்ச கல்லைய 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துறங்க. எண்ணெயிலயே வந்து அது நல்லா பொரிஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கு அப்புறம் தோளோட ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா வறுத்துறங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டிஃபன் சப்பாத்திக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்ல, பூரி சப்பாத்திக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். காரத்துக்கு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு salt ஆட் பண்ணிடுங்க. புளியை பாத்தீங்கன்னா தண்ணியா கரைச்சு வச்சிருக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியா நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியிலேயே வந்து அது கொஞ்ச நேரம் வேக விட்டுடுங்க. ஸோ இப்போ நல்லாவே கொதி வந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும், அது நல்லாவே வெந்துடும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் நல்லா இறங்கி அந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம இதை அரைக்க வேண்டியது தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இதை ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். அந்த உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலிக்கு ரொம்பவே நல்லதுங்க. வேர்க்கடலையும் சொல்லவே வேணாம், நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது வேர்க்கடலை உடச்சக்கடலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ புளியும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேர்க்கல, சின்ன நெல்லிக்காய் அளவு தண்ணியாக அரைச்சி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வரவங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சா இப்போ நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். யூஸ்வலாக தாளிக்கிறது தாங்க. பேனில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுடுங்க, காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. இதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் காரத்துக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளை ஒரு 1/2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெறும் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெயில் போடுறதுனால அந்த நெடியும் நமக்கு போயிடும். ஸோ நல்ல ஒரு காரத்தையும் கொடுக்கும். நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் நார்மலாக சாப்பிட்றத விட. ஸோ அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாதுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.